Hello and welcome back to Creative World of Photography and Videography. My name is Jay from Jay's Creative Image. இன்னும் ஒரு புதிய எபிசோடில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. ஸோ ஸ்டூடியோ ஷூட்டில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து நாங்கள் வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் எப்படி ஷூட் எடுக்கலாம்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதே மாதிரி வந்து பிளாக் டார்க் பேக்ரவுண்டில் எப்படி போர்ட்ரேட் ஷாட் எடுக்கலாம்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த எபிசோடில் நாங்கள் வந்து இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் பிளாக் பேக்ரவுண்ட் இது ரெண்டையும் கொம்பைன் பண்ணி க்ரியேட்டிவாக ஒரு ட்ராமேட்டிக்காக எப்படி ஒரு போர்ட்ரேட் வந்து ஒரு ஸ்டூடியோவில் எடுக்கலாம்னு சொல்லி இன்றைக்கி பார்க்க போகிறோம். எனக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து பிளாக் டார்க் பேக்ரவுண்ட் தான் இருக்குது. ஸோ இந்த டார்க் பேக்ரவுண்டையும் ஒரு சாஃப்ட் பாக்ஸையும் வைத்து நாங்கள் வந்து இன்றைக்கி பிளாக் அண்ட் ஒயிட் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு அழகான போர்ட்ரேட் ஷாட் வந்து எங்களோட ஸ்டூடியோவில் எடுக்கப்புறம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஷாட் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இன்றைக்கி வந்து ப்ரொஃபைல் ஷாட், ஹெட் ஷாட், அதாவது வந்து வெரி கிராப்ட் ஷாட் தான் இன்றைக்கி எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஷூட் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இன்றைக்கு மாடல் வந்து ஷக்கீரா வந்திருக்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் வந்து நாங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் பேக்ரவுண்டை வந்து கம்பைன் பண்ணி எடுக்க போகிறோம்னு சொல்லி சொன்னோம். அதே மாதிரி வந்து எனக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பிளாக் பேக்ரவுண்ட் தான் இருக்குன்னு சொல்லி சொன்னோம். ஸோ ஒயிட் பேக்ரவுண்டுக்கு நாங்கள் எங்கே போகிறோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எனக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து 3x2 feet வந்து ஒரு சாஃப்ட் பாக்ஸ் இருக்குது. அந்த சாஃப்ட் பாக்ஸை தான் நான் வந்து இன்றைக்கி ஒயிட் பேக்ரவுண்டாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பிளாக் பேக்ரவுண்டுக்கு பக்கத்துலேயே இந்த சாஃப்ட் பாக்ஸை அதுக்கு அருகாமையில் வைத்து மாடலை வந்து சரிசமமாக அரவாயசிக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணி கம்பைன் பண்ணி இந்த ஷாட்டை எடுக்க போகிறேன். முதலாவதாக இந்த சாஃப்ட் பாக்ஸையும் இந்த பிளாக் பேக்ரவுண்டையும் யூஸ் பண்ணி நான் இந்த ஷாட்டை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு பிறகு நான் என்ன அடிஷனலாக வந்து இன்னொரு லைட்டை வந்து நான் உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவாக லைட்டை வந்து நான் மாடலுக்கு கொடுத்து ஒரு வேறு விதமாக இந்த ஷாட்டை க்ரியேட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த பிளாக் பேக்ரவுண்டில் தான் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் வந்து கம்ப்ளீட்லி பிளாக், பிச் பிளாக்காக வரணும். அதுக்குரிய செட்டிங் தெரியும். ஸோ என்னுடைய கேமராவில் வந்து நான் ஷட்டர் ஸ்பீட்டு 200 ஆஃப் a second, F8, ISO 100 வச்சுருக்கேன். ஸோ அதை வைத்து ஒரு ஷார்ட் ஒன் எடுத்து பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. பிளாக் அண்ட் ஒயிட் பேக்ரவுண்டு கம்பைன் பண்ணி எடுக்கிற பெரிய ஒயிட் பேக்ரவுண்ட் வேணும். ஸோ ஒயிட் பேக்ரவுண்டுக்கு நான் வந்து என்னுடைய இந்த சாஃப்ட் பாக்ஸை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த சாஃப்ட் பாக்ஸை வைத்து பியூர் ஒயிட் பேக்ரவுண்ட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ லெட் மீ செட் அப் திஸ் ஒயிட் பேக்ரவுண்ட் ஓவர் ஹியர். இந்த இடத்துல இந்த ஒயிட் சாஃப்ட் பாக்ஸை வைத்து. ஸோ இப்போ வந்து முதலாவது ஸ்டெப்பாக என்ன செய்யணும் சொல்லி சொன்னால் வந்து நாங்கள் வந்து இப்போ ஒயிட் பேக்ரவுண்டுக்கு இந்த சாஃப்ட் பாக்ஸை யூஸ் பண்ணுறபடியாக ஸோ மாடலை போஸ் பண்ணி ஸோ இந்த பேக்ரவுண்ட் வந்து எப்படி வந்து கரெக்டான எக்ஸ்போஷரில் வருது, கரெக்டான லைட்டிங் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு வந்து என்னுடைய சீகோனிக் ஃப்ளாஷ் மீட்டரை நான் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி கரெக்டான எக்ஸ்போஷரில் வந்து லைட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ என்னுடைய கேமரா செட்டிங்கில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஷட்டர் ஸ்பீட் வந்து 200 ஆஃப் a second, F8 இருக்குது வந்து அப்பேச்சர், ISO 100 இருக்குது. ஸோ F8 அப்பேச்சர் எங்களுக்கு வேணும். அதுக்கு நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி லைட்டரை பவரை கூட்டி குறைத்து நாங்கள் வந்து எக்ஸ்போஷர் பண்ணி இந்த சீகோனிக் லைட் மீட்டரில் வந்து லைட்டை வந்து கரெக்ட் எக்ஸ்போஷருக்கு வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ F 200 ஆஃப் a second நான் வந்து என்னுடைய ஷட்டர் ஸ்பீடை வைத்திருக்கபடியாக வந்து இந்த லைட்டுக்கு வந்து எவ்வளோ எங்களுக்கு லைட் வேணும்னு சொல்லி டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய ஃப்ளாஷ் மீட்டரை வைத்து இந்த லைட் எவ்வளோ வேணும்னு டெஸ்ட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ சிலவெட் ஷாட் வருது. குட், யா. ஒன், டூ, த்ரீ. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து சிலவெட் ஷாட் வந்து சிலவைட் ஷாட் வந்து நாங்கள் இப்போ எடுத்தோம். ப்ரொஃபைல் ஷாட் வச்சு நான் ஒரு ஷாட் எடுத்தேன், அழகாக வந்திருக்குது. ஒரு சைடில் வந்து ஃபேஸில் வந்து லைட் வந்திருக்குது. இப்போ வந்து நான் கொஞ்சம் ஹாஃப் பாடி லாங் ஷாட் ஒன்று எடுக்க போகிறேன். அதுக்காக இந்த சாஃப்ட் பாக்ஸை வந்து மற்ற பக்கம் டேர்ன் பண்ண போகிறேன். ஸோ இப்படி டேர்ன் பண்ணிவிட்டு ஒரு ஷாட் எடுத்து பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ ப்ரொஃபைல் ஷாட் எடுக்க போகிறேன். வந்து சேம் ஷாட், இப்போ வந்து பேக்ரவுண்டை வந்து லாங் ஆங்கிளில் வச்சு எடுக்கிறேன் நீளமாக. 1, 2, 3. லாங் ஆங்கிளில் வந்து இந்த சாஃப்ட் பாக்ஸை வைத்து ஒரு ஷாட் எடுத்தோம். இப்போ வந்து அடுத்த ஷாட் எடுக்க போகிறேன். வந்து இன்னும் ஒரு லைட்டை ஆட் பண்ண போகிறேன். என்ன சொன்னால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து ஃபேஸில் வந்து லைட் வந்து டார்க்காக இருக்கும். ஸோ இன்னொரு க்ரியேட்டிவ் விதமாக எடுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு லைட்டை ஆட் பண்ண போகிறேன்னு சொல்லி சொன்னேன். ஸோ அந்த லைட்டை வந்து இப்போ ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ மற்ற லைட்டையும் நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஷாட் எடுத்து பார்ப்போம்.
1, 2, 3 பாருங்கள் லைட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறபடியே அவ்வளோ அழகாக ஸ்ட்ரக்சர்லாம் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்லாம் தெரியுது. 1, 2, 3 லைக் தட் ப்ரொஃபைல் ஒன்லியா நைஸ். 1, 2, 3 நைஸ். 1, 2, 3 ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பிளிட் லைட் வருது. ரெடி. 1, 2, 3 இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த லைட்டை வந்து நான் வந்து சைட் ஆங்கிளில் வைத்து நேரடியாக கொடுத்தபடியாக வந்து ஸ்பிளிட் லைட் வந்திருக்குது. ஹாஃப் லைட் தான் ஃபேஸுக்கு வந்திருக்குது. ஸோ வந்து இப்போ என்ன செய்ய போகிறோன்னு சொல்லி சொன்னால் வந்து இந்த லைட்டை வந்து நான் 90 டிகிரி எங்களுக்கு மூவ் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அப்படி எடுக்கும் பொழுது வந்து உங்களுக்கு வந்து 90 டிகிரியில் எடுக்கிற மாதிரியா அழகான ரேம்ப் ரன் ஷாட் வரும் பேஸுக்கு. ஸோ அந்த லைட்டை நான் இப்போ இங்கால மூவ் பண்ணி எப்படி எடுக்கலாம்ட்டு பார்க்கலாம். லைட்டை 90 டிகிரி ஆங்கிளில் மூவ் பண்ணி இப்போ ஒரு ஷாட் எடுக்கிறேன் பாருங்கள் இப்படி வருது. இப்போ வந்து போஸ்ட் பண்ணி அழகாக எடுக்க லைட் எடுக்கலாம். லைட். 1, 2, 3 பிளாக் அண்ட் ஒயிட் பேக்ரவுண்டை வந்து கம்பைன் பண்ணி கிரியேட்டிவாக ஸ்டூடியோவில் எப்படி ஷூட் எடுக்கலாம்னு பார்த்தோம். ஸோ இந்த ஷூட்டை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்கள். ஏதாவது க்வெஸ்சன் இருந்தால் கமெண்ட்ஸில் கீழே கேளுங்க. அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் நெக்ஸ்ட் டைம் நான் புதிய வீடியோ ரிலீஸ் பண்ணுற டைமில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இன்னும் ஒரு புதிய எபிசோடோடு வந்து நான் மிக விரைவாக உங்களை சந்திக்க இருக்கிறேன். அதுவரை கீப் கிளிக்கிங், கீப் கிரியேட்டிங்.